டிவைன் மருத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறுவர்கள், ஆண்கள், பெண்கள் அப்படின்னு எல்லாருக்குமே நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இளநரை, ப்ரீமெச்சூர் கிரே ஹேர். எதனால் இந்த ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் வருது, யாருக்கெல்லாம் வரணும், காரணங்கள் என்ன, எந்த மாதிரியான உணவு முறைகள், இதற்கு சித்த மருத்துவத்தில் என்னென்ன தீர்வுகள் இருக்குது அப்படின்றத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக இளநரை அப்படின்றது என்னென்னா 20 வயதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடியது. ஸோ அப்போ ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே தலைமுடி வந்து நிறைய முடி வருது அப்படின்னா அது இயற்கை. பட் 20 வயதுக்கு முன்னாடி இருக்க இன்னும் ஒரு சிலருக்கு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இவங்களுக்குமே வந்து பார்த்தோம்னா 5 வயது, 6 வயது, 10 வயது இந்த மாதிரி வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நிறைய முடி வந்து ஏற்படுது. இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஜீன்ஸ். இந்த ஜீன்ஸ் தான் வந்து ஒரு பிளேஸ் ஏ மேஜர் ரோல் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமான காரணங்களில் அதுவும் ஒன்று. இப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு இருக்குது, இல்லை தாத்தா பாட்டிக்கு இருந்தது அப்படின்னும் பொழுது இளநரை ஒரு சிலருக்கு சீக்கிரமாகவே வருது. இதையும் தாண்டி பார்த்தோம்னா ஆட்டோஹியூமின் டிசீசஸ் ஒரு சிலருக்கு இருக்குது அப்படின்னும் பொழுதும், நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஓவரால் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஆன்சைட்டி இருக்குது, டிப்ரெஷன் நிறைய இருக்குது, இல்லை அதிகமாக ஃபியர், பயம் அதிகமான ஒரு உணர்ச்சி, அந்த மாதிரியான மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும் இளநரை வருது அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ பொதுவாக உடல் சார்ந்த ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, ஹைப்போதைராய்டு இந்த கண்டிஷன்லேயோ, இல்லை பிட்யூட்ரி கிராண்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் பொழுதும் இளநரை ஆனது ஏற்படுது. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் பார்த்தோம்னா மெலனின் செக்ரீஷன் குறைவாக இருக்கிறது. இது வந்து மெலனோசைட் செல்களில் பாதிப்பு ஏற்படும் பொழுது, மெலனின் செக்ரீஷன் குறையுது அப்படின்னும் பொழுது இளநரை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான நியூட்ரிஷன் வேல்யூ நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்காமல் இருக்கிறது தான். அதையும் இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் வந்து பார்த்தோம்னா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரலான ஃபுட்ஸ் எதுவும் எடுக்காமல் இதனால் ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அதிகமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னும் பொழுது நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், ஸ்வீட்னர், சால்ட் எல்லாம் இருக்கக்கூடிய டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் நிறைய விரும்பி சாப்பிட்றது இளநரை ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சில முக்கியமான காரணங்களும் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா நைட்டில் ரொம்ப நேரம் கண்முழிச்சிருக்கிறதும் ஒரு காரணம். அடுத்தது யூவி ரேடியேஷன்ஸோ, இல்லை ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது, ஹேருக்கு வந்து நிறைய கலர்ஸ் வந்து பண்ணுறதோ, இல்லை இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஹேர் ப்ளீச்சிங் பண்ணுறது, இந்த மாதிரியான நம்ம கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய பொருட்களை நிறைய உபயோகிக்கிறது, இல்லை கெமிக்கல்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஷாம்பு யூஸ் பண்ணுறது, இதுவுமே இளநரை ஏற்படுறதுக்கு காரணம். முன்னாடியெல்லாம் தலைக்கு வந்து ஷேக்காவையோ இல்லை அரப்புத்தூளை நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போ பிறந்த குழந்தையிலிருந்தே நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால இளநரை வருவதற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது ரொம்ப நாளாக நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு ஆட்டோஹியூமின் டிசீஸ் இருக்குது, இல்லை தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும் பொழுதும் அதற்கான மருந்துகள் எடுக்கிறோம் அப்படின்னும் பொழுதும் இளநரை வரும். அடுத்தது நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடலோட இயக்கத்திற்கு சில தாதுக்களும் நமக்கு தேவை. அதில் முக்கியமாக அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான தாது அப்படின்னா இரும்பு சத்து. இரும்பு சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் உணவில் நேச்சுரலாகவே நம்ம எடுக்கணும். இப்போ ஹீமோக்ளோபின் அப்படின்னு பார்க்கும்போது ஹீம் ப்ளஸ் குளோபின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இரும்பும் ப்ரோட்டீன் இதுவும் சேர்ந்து இருந்தால் மட்டுமே நம்ம உடலுக்கு நேச்சுரலான இரும்பு சத்தோ இல்லை ஹீமோக்ளோபின் வந்து நார்மலாக இருக்கிறதுக்கு உதவி செய்யும். இப்போ ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 14-13 கிராம்ஸ் இருக்கணும். பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 10-11 கிராம்ஸ் இருக்கணும். இதையும் தாண்டி குறைஞ்சி ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சிருக்கு அப்படின்னும் பொழுது தான் இளநரை மட்டும் இல்லாமல் உடலில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. அடுத்தது ஃபைபர் கண்டென்ட் கம்மியாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கிறது. நம்ம ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கிறது, க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், லீஃபி வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்கிறது, முளைக்கட்டிய தானியங்கள் அப்படின்னு பார்த்தும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து முழுமையாக அதை உட்கிரகிச்சு அந்த முளை வெளியில் வரும்பொழுது அந்த மாதிரி முளைக்கட்டிய தானியங்கள் எடுத்தோம் அப்படின்னா அதில் முழுமையான சத்துக்கள் நம்ம கூந்தலுக்கும் சரி உடலுக்கும் சரி, அதாவது மசிலோட ஸ்ட்ரென்த்துக்கோ இல்லை எலும்புகள் சார்ந்த நோய்கள் வராமலும் அது நமக்கு தடுக்கும். அடுத்ததாக கால்சியம், ஜிங்க், மெக்னீஷியம், பொட்டாசியம் இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிற உணவுகளை நம்ம அதிகமாக எடுக்கணும். காப்பர் அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஹேரோட க்ரோத்துக்கும் ஹேரோட கலருக்கும் காப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. செம்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்ணும். இது மாதிரி நம்ம சித்த மருத்துவத்தில் கூந்தல் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், அதாவது இப்போ தலையில் ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும்
இளநரை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அலோபேஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு ரவுண்ட் ரவுண்டாக வந்து ஹேர் ஃபால் இருக்கும், அலோபேஷியா அப்படின்ற கண்டிஷன். டேண்ட்ரஃப் நிறைய இருக்குது, இல்லை சோரியாசிஸ் இருக்குது, வேறு ஏதாவது ஆட்டோஹியூமன் டிசீஸ் இருக்குது, ஃபாலிகுலைட்டிஸ் அதாவது ஹேரோட ரூட்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னும் போது சின்ன சின்ன கொப்புளங்கள் மாதிரி தலையில் வரும். இதுக்கு எல்லாமே இந்த மாதிரி காரணங்களாலையும் இளநரை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சித்த மருத்துவத்தோட அடிப்படை தத்துவமே என்னென்னா, மூன்று தாதுக்கள் வாதம் பித்தம் கபம், இது அதிகரித்தாலோ குறைந்தாலோ நோய் நிலைகள் வரும். இளநரை அது தலைமுடி வந்து கருமை நிறத்திலிருந்து வெண்மை நிறத்தில் இளம் வயதிலேயே மாறுது அப்படின்னும்போது பித்தம் அதிகரித்து, பித்தம் தன் நிலையிலிருந்து அதிகரித்து அதனால் வரக்கூடிய ஒரு நோய் நிலை தான் இந்த இளநரை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பித்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய உணவுகள் மருந்துகள் இதை எல்லாமே எடுத்துக்கலாம். காயக்கற்ப மருந்துகள் அப்படின்னு சொல்லும்பொழுது வெள்ளை கரிசலாங்கண்ணி சிறிது, நான் வந்து நிறைய வீடியோஸில் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பற்றி, அதிலிருந்து என்னென்ன காயக்கற்ப மருந்துகள் எந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் விரிவாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கூந்தல் சார்ந்த நோய், கூந்தல் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இளநரைக்கு இந்த கரிசலாங்கண்ணியிலிருந்து செய்யக்கூடிய மருந்துகள், கரிசாலை மடக்கு தைலம், கரிசாலை கற்பம், கரிசாலை கற்பமே வந்து பார்த்தோன்னா இப்போ சித்த மருத்துவத்தில் மாத்திரைகளாகவும் கிடைக்குது. கரிசாலை கற்பம் காலை இரவு இரண்டு வேளையும் ரெண்டு ரெண்டு மாத்திரைகள் சாப்பிடலாம். இது கூட அயசேந்திரம் அன்னபேதி சேந்திரம் இது எல்லாமே மருத்துவரோட அறிவுரைப்படி இந்த மருந்துகளும் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இளநரை வருது அப்படின்னாவே நம்ம பேசிக்காக எல்லாருமே ஹேர் டை என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நம்ம ஹேர் டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து ஹேரில் திரும்ப திரும்ப ஒட்ட ஆரம்பிக்கும். அந்த ஹைட்ரஜன் ஃபெராக்சைடு உள்ளிட்ட இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே சேர்ந்து திரும்பவுமே இளநரை வருவதற்கு, இன்னும் அதிகமான இளநரை வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு பூலா, கரும்பூலா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூலிகை இதுவுமே பயன்படுது. அடுத்தது வெண்குன்றிமணி, இதிலிருந்து செய்யக்கூடிய கூந்தல் தைலமும் பயன்படுது. செம்பு சத்து இருக்கக்கூடிய மூலிகைகளோடு சேர்த்து இந்த கூந்தல் தைலத்தை பயன்படுத்தும் போது இளநரை அப்படின்றது மறைய ஆரம்பிக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, இந்த இளநரை ரிவர்ஸ் பண்ண முடியுமா, இது வெள்ளையாக ஆன முடிகள் கருப்பாக ஆகுமா அப்படின்னா, 20 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லை 30 வயதுக்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கு இளநரை வருது, குழந்தைகளுக்கு வருது அப்படின்னும்போது சித்த மருத்துவத்தின் மூலமும் அவங்க பாடியில் வந்து என்ன நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு அதற்கேற்ற மாதிரி டீடாக்ஸ் மெடிசன் கழிவு நீக்க மருந்துகளும் கொடுத்து அதன் மூலயமாக கண்டிப்பாக இதை ரிவர்ஸ் பண்ண முடியும். இளநரைக்கு முழுமையான தீர்வுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.